Hi friends, welcome to Nama Vidi Samayal. இன்னைக்கு நம்ம சிக்கன் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நம்ம எல்லா மசாலாவோடையும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு கன்வென்ஷனல் அவனில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு எல்லா பவுடர்ஸையும் நம்ம கர்டோட கலந்துக்கிறேன். அது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் எல்லாம் கலந்து மேரினேட் பண்ணிடலாம். எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு தடவலாம். ரெண்டு பக்கமும் நல்லா தடவிக்கோங்க. எல்லா ஸ்லிட்லேயும் படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நல்லா எல்லா ஸ்லிட்லேயும் படுற மாதிரி நல்லா மசாலா தடவியாச்சு. இந்த மேரினேஷன் மினிமம் 1 ஹவராவது ஊறணும். ஓவர் நைட் ஊறினா சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 1 ஹவர் வைக்க போகிறேன். 1 ஹவர் கழித்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் ஓப்பன் பண்ணி அதில் பட்டரோ இல்லைனா கீயோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வச்சிடணும். இப்போ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். அவனை பேக் மோடில் ஆன் பண்ணிவிட்டு 375 ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பட்டன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை உள்ளே வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சிட்டேன். பேக் டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடுக்கு 30 மினிட்ஸ் வைக்கிறோம். 375 ஃபாரன்ஹீட்டில் வைக்கிறேன். இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. சிக்கன் ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இதை இப்போ திருப்பி போட்டு இன்னொரு 1/2 ஹவர் உள்ளே வைக்கணும். இப்போ திருப்பி போடலாம். திரும்பவும் 375ல் 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா பேக் ஆகிருக்குது உள்ளே. இப்போ ப்ராயில் பண்ண போகிறேன். ப்ராயில் பண்ணால் நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். ப்ராயிலில் ஹையில் ஒரு 10-15 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக பேக் ஆயிருக்குது. இது அவனில் பண்ணதுனால உள்ளே ஃபுல்லாக குக் ஆகிருக்கும். இதுவே நம்ம நார்மல் பேனில் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் டைமும் எக்ஸ்ட்ரா ஆகும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். Thanks for watching.